ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தந்தை பெரியார் ஏன் தாடி வளர்த்தார், காரணம் தெரியுமா உங்களுக்கு? சுவாரஸ்யமான பின்னணிகளும் இந்த தாடிக்கு பின்னாடி இருக்குதுங்க. வாங்க பார்க்கலாம். பெரியார்னு சொன்னாலே அவரது தாடியும் கைத்தடியும் தாங்க நம்ம எல்லாருடைய நினைவுக்குமே வரும். பெரியார் எதற்காக தாடி வைத்திருக்கிறார் என்பது பற்றி அவரது நண்பர்கள் வட்டத்தில் எழுந்த விவாதத்திற்கு சிந்திக்கும்படியும் சிரிக்கும்படியா பெரியாரே பல சுவையான பதில்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு நாள் இரவு பெரியார் வீட்டு மாடியில் அவரது நண்பர்கள் ஐயா தாடி வளர்ப்பது ஏன் என்று தங்களுக்குள் ஒரு சிறு பட்டிமன்றம் நடத்தினாங்க. முக அழகுக்காக தாடி வளர்ப்பதாக என்னிடம் பெரியார் சொன்னார் என்றார் மாயவரம் நடராசன். எஸ் வி லிங்கம் என்பவரோ, இல்லை இல்லை, ரஷ்ய அறிஞர்கள் எல்லாரும் தாடி வைத்துள்ளனர், அவர்களை பார்த்த பின் நானும் வைத்தேன் என்று என்னிடம் சொன்னார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பெரியாரோட பதில்கள் உடனே, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சவர செலவு தினமும் நாளனா மிச்சமாகிறது என்றாரே என்னிடம் என்றதும், பட்டுக்கோட்டை அழகிரி கொஞ்ச நேரம் என்றாரும், இன்னொருவரிடம் தலை குனிந்து உட்கார்வது தன்மானக்கேடாக உள்ளது என்றாரே என்னிடம் என்ற சொல்லியிருக்கிறாங்க. மேடு ஏறி பலரை தாக்கி திட்டும்போது, போனால் போகிறான் கிழவன் வயதானவன் என்று விட்டு விடுவார்கள் என்று என்னிடம் கூறினாரே என்றார் பூவாளூர் பொன்னம்பலனார். இப்படி பலரும் அந்த விவாதத்தில் பேசி கொண்டிருக்க பெரியார் கூறுவது, இப்படியா ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருந்த போது அங்கு வந்த கி ஆபே விஸ்வநாதம், இப்போது உங்களுக்குள் உண்மையான காரணத்தை நாளை பெரியாரிடமே கேட்டுச் சொல்கிறேன் என்றார். மறுநாள் சொன்னபடி சென்று அவரது தாடி வளர்ப்பின் ரகசியம் குறித்து கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்த பெரியாரோ, தினமும் 10 நிமிடம் வீதம், மாதம் 300 நிமிடங்கள் வீணாகிறதே, பல நல்ல காரியங்களை இந்த நேரத்தில் செய்யலாமே என்று நினைத்து விட்டுவிட்டேன், அது தானாக வளர்ந்து விட்டது, வேறெதுவும் காரணமில்லை என்று சொல்லியிருக்கிறார். செலவு மிச்சமல்லவா? இதனிடையே ஒரு முறை ரயில் நிலையத்திலிருந்து பெரியார் வெளியே வந்தபோது எதிரில் அவரை சந்தித்த ஒருவர், ஐயா நீங்கள் ஏன் தாடி வைத்துள்ளீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு, எனக்கு பிளேடு செலவு மிச்சம், நான் தாடி வளர்ப்பதால் உனக்கு என்ன நஷ்டம் என்று வினவியுள்ளார். பெரியாரை பொறுத்தவரை எதையுமே முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நம் இளைஞர்கள் வைக்கக்கூடிய தாடிக்கு பின்னால் இப்படி சில கதைகள் இருக்குமோ தெரியவில்லையே. நன்றி.